Hey, what's up, people? Yes, welcome back to the channel. Everything absolutely fine. Yes, இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டேங்கிறதுனால ஒரு சின்ன ரைடு ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம். இண்டிபெண்டன்ஸ் டே ரைடு, அதுவுமே வந்து அந்த லொக்கேஷன் வந்து ஒரு சூப்பரான லொக்கேஷனுங்க. இன்றைக்கி நம்ம ரைட் பண்ண போகிற பிளேஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே சார், டைரக்ட்லி சுயோ அந்த ரோட். ஃபைனலி வி ஆர் ஆன் த ரோட். இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்றதுனால ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே ரைடு மாதிரி போகிறேன். சென்னையில் இப்படி ஒரு இடம் இருக்குன்னே நிறைய பேருக்கு தெரியாது. ஏன், எனக்கே தெரியாது. இவ்வளோ நாள் என்னோடய ஃப்ரெண்டு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும். சூப்பராக இருக்குங்க. அங்கே ஃபோட்டோஷூட்லாமே பண்ணலாம். ஃபோட்டோஷூட்லாம் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த இடம் எங்கே இருக்குன்னா வந்து சென்னை ஏர்போர்ட் கிட்டே இருக்குது. அதனால் இப்போ நம்ம வந்து டுவார்ட்ஸ் ஏர்போர்ட் தான் போயிட்டுருக்கோம். சென்னை ஏர்போர்ட் நைஸ், கிளைமேட் சூப்பராக இருக்குது. ஒரு ஹாட்டாலாம் இல்லை, நல்லா வந்து ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது கிளைமேட். ரைட் பண்ணுறதுக்கு சூட்டபுளாக இருக்குது கிளைமேட். ஹாட்டாக இருந்தால் நம்மளுக்கு ரைட் பண்ணவே பிடிக்காது. ஆனால் இந்த மாதிரி கிளைமேட் இருந்தால் எவ்வளோ லாங் வேணாலும் பண்ணலாம் ரைடு. டிராஃபிக் எல்லாம் கூட ஒன்றும் இல்லை, நார்மலாக தான் இருக்குது. இந்த இடம்லாம் ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும், இப்போ ரொம்ப நார்மலாக தான் இருக்குது. ப்ரோ ப்ரோ என்ன ப்ரோ, நீங்கள் சிக்னலா? ஆமாம், சிக்னல். எஸ், மேலே இருக்கிறதா வந்து மெட்ரோ அந்த இது ட்ராக். நான் மெட்ரோவில் போயிருக்கேன், நிறைய தடவை போயிருக்கேன். இப்போ வந்து மெட்ரோ எல்லாமே இது பண்ணி வச்சுருக்காங்க. இன்னும் ஓப்பன் பண்ணல மெட்ரோலாம் லாக்டவுனுங்கிறதுனால. அநேகமாக நெக்ஸ்ட் மந்த்துலேருந்து மெட்ரோ கூட ஓப்பன் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா லாக்டவுன் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக ஆக்கிடுவாங்க நெக்ஸ்ட் மந்த்துலேருந்து. எஸ், இது என்ன ஏரியான்னா இது வடபழனி. ஆமாம், இப்போ நம்ம வந்து வடபழனி கிட்ட இருக்கோம். இதுதான் வந்து ரைட் சைடில் இருக்கிறது தான் வந்து சிம்ஸ் ஹாஸ்பிட்டல், எஸ்ஆர்எம் குரூப்ஸ் அவங்களோட ஹாஸ்பிட்டல் இது. இதுக்கு பின்னாடியே வந்து எஸ்ஆர்எம் வடபழனி கேம்பஸும் இங்கே தான் இருக்குது. இது வந்து வடபழனி மெட்ரோ ஸ்டேஷன். இங்கே இதுதான் நல்லா இருக்குங்க. மெட்ரோ ஸ்டேஷன்லாம் பயங்கர நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க, சூப்பராக இருக்கும் பார்க்க. நம்ம டியர் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து சென்னையை சுற்றி காட்டுங்க ப்ரோ, சென்னையை சுற்றி காட்டுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காரு. அவருக்காக நான் வந்து அவர் ரொம்ப நிறைய வீடியோஸில் கமெண்ட் பண்ணி கேட்டுட்ருக்கிறதுனால எஸ்பெஷலி அவருக்காக மட்டுமே வந்து நான் ஒரு சென்னையவே ஒரு டூர் மாதிரி ஒரு சீரீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். அநேகமாக என்னோடய அப்கமிங் வீடியோஸ்லாம் வரும்னு நினைக்கிறேன். பிளான் பண்ணிகிட்ருக்கேன் சென்னையவே வந்து, சென்னையில் வந்து மஸ்ட் விசிட்டிங் பிளேசஸ் அதெல்லாமே வந்து ஒரு பிளான் மாதிரி போட்டு ஒரு சின்ன டூர் மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். அநேகமாக என்னோடய அப்கமிங் ட்ரிப்ஸ்லாம் வரும்னு நினைக்கிறேன். வரும், வெயிட் பண்ணி பாருங்கள். அப்கமிங் வீடியோஸில் வரும், ஒரு சீரீஸ் மாதிரி பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 10-15 வீடியோஸ். சைக்கிளிங் ப்ரோ, பயங்கரமாக சைக்கிளிங்லாம் பண்ணிட்டு போகிறாரு. க்ரீன் எஸ் வி ரீச்ட் அசோக் பில்லர். இதோ இருங்க காட்டுறேன். இதோ தெரியுதுங்களா, சென்டரில் ஒரு பில்லர் இருக்குல்ல மேலே, அந்த 5-ஆ 4-ஆ எத்தனை சிங்கம்னு தெரியல அது.
இந்த பில்லர் தான் வந்து அசோக் பில்லர். இந்த ஏரியாவோட பேர் வந்து அசோக் பில்லர். இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்றதுனால எல்லாருமே வந்து ஷர்ட்டில் ஃப்ளாக் எல்லாம் குத்திருக்காங்க. நான் அதெல்லாம் எதுவும் குத்தலை, சின்ன வயசுலேருந்தே நான் அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன். அதனால் சரி, இதுக்கப்புறமும் எதுக்கு நம்ம அதெல்லாம் புதுசாக பண்ணிக்கிட்டு அப்படின்னு பண்ணலை. ஏஎஸ் கேஎஃப்சி 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 ரொம்ப நாள் ஆச்சுங்க. கேஎஃப்சியிலலாம் சாப்பிட்டு, கேஎஃப்சி பக்கத்தில் மெக்டானல்ஸ் இருக்குது, அந்த இங்கெல்லாம் வந்து நான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. கேஎஃப்சி மெக்டானல்ஸ்லாம் ரொம்ப நாள் இல்லை, கிட்டத்தட்ட நியர்லி 1 இயர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த லாக்டவுன் வந்தே கிட்டத்தட்ட 5 to 6 months ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடியிலேருந்தே வேறு நான் சாப்பிட்ல அதெல்லாம் அநேகமாக. இதுக்கப்புறமும் சாப்பிட மாட்டேன், ஏன்னா வந்து நான் ஸ்ட்ரிக்டாக டயட் ஃபாலோ பண்ணலான்ட்ருக்கேன். எஸ், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இந்த தடவை இந்த டைம் மறுபடியும் கிடைக்காது, இந்த டைம் எப்படியாவது யூஸ் பண்ணி நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும் அப்படின்னு ஒரு வெறி கொண்டு இருக்கேன் இந்த தடவை. ஆ, சூப்பர் கிளைமேட்டுங்க, பயங்கரமாக காற்று அப்படியே சில்லுன்னு அடிக்குது காற்று. இது அந்த ரைட் சைடில் இருக்கிறது தான் காசி தியேட்டர். காசி தியேட்டர் இங்கே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோலாம் பயங்கரமாக பண்ணுவாங்க, அப்படியே திருவிழா மாதிரி இருக்கும், கொண்டாட்டம் தான் இங்கே. சென்னையில் வந்து வெள்ளம் வந்தப்போ செம்பரம்பாக்கம் ஏரியெல்லாம் உடஞ்சி தண்ணி வந்தது இல்லைங்க. அப்படி தண்ணி வந்தப்பெல்லாம் இந்த பிரிட்ஜு மேலெலாம் ஃபுல்லாக தண்ணி தான். அந்த இது தெரியுதா, இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து அப்படியே தண்ணி ஆறாக ஓடிக்கிட்டு இருந்தது. இந்த பிரிட்ஜு மேலெலாம் வண்டி எதுவுமே போக முடியாது, அவ்வளோ தண்ணி. இதோ அதுதான் வந்து புதிய தலைமுறை ஆஃபீஸ். புதிய தலைமுறை ஆஃபீஸு ரைட் சைடில் ஜெயா டிவி ஆஃபீஸ் இருக்கும். இருங்க காட்டுறேன், இந்த பஸ்ஸு ஜி போங்க ஜி. ஆ, அந்த ஒர்க்கு பாருங்கள், ஜெயா டிவி ஆஃபீஸ். இதுதான் ஜெயா டிவி ஆஃபீஸ். இந்த ரோடில் நீங்கள் வந்து நிறைய இதை பார்க்கலாம், நிறைய ஷோரூம்ஸு எல்லாமே இருக்குங்க. இந்த ரோடில் நிறைய காஸ்ட்லி கார்ஸ் எல்லாமே இந்த ரோடில் இருக்கும், ஏன்னா ஏர்போர்ட் இருக்கிறதுனால பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் ஏர்போர்ட் வருவாங்க. அதனால் நிறைய பெரிய பெரிய காருங்கள்லாம் நம்ம பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் பென்ஸ் ஷோரூமு, அப்புறம் வந்து ரோல்ஸ் ராய்ஸ் ஷோரூம், பிஎம்டபிள்யூ ஷோரூம், அது எல்லாமே இந்த ரோட்டில் தான் இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன் எல்லாத்தையும். எஸ், இது இப்போ நம்ம இருக்கிறத வந்து ஈகாட்டு தாங்கல். இந்த ஏரியா பேர் ஈகாட்டு தாங்கல். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த ஐடி கம்பெனிஸ் தான். இதை பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. நான் கூட சாஃப்ட்வேர் தான் படிக்கிறேன், படித்து முடித்ததுக்கப்புறம் வேலை கிடைக்குமான்னு தான் தெரியல. இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து இந்த ஐடி செக்டார்ஸ் தான். இதோ ஒலிம்பியா கம்பெனி, இதுலேயே வந்து ஹெச்பி அப்படின்னு நிறைய கம்பெனிஸ் இருக்குது. இன்னும் நோண்டிகிட்டே இருந்துச்சு நீங்கள். தாம்பரம் பூந்தமல்லி பாரிஸ் கார்னர், நம்ம ஆக்சுவலி தாம்பரம் தான் போனோம், அதனால் ஸ்ட்ரைட்டாக தான் பிரிட்ஜு மேலே தான் போகிறோம். ஃபுல்லாக ஐடி செக்டர்ஸ் தான். இதோ பின்னாடி வந்து இது ஏதோ தாமரை அப்படின்னு ஏதோ ஒன்று இருக்குது. பின்னாடி ஸ்டார் விஜய் ஆஃபீஸ் இருக்குது. சென்னையில் ஃபுல்லாக ஃப்ளட்டு வந்தப்போ வந்து எல்லாருமே இந்த பிரிட்ஜு மேலே தான் வந்து ஃபோன் பேசுவாங்க, ஏன்னா வந்து எங்கேயுமே சிக்னல் டவரே கிடைக்காது. யாருக்காவது ஃபோன் பண்ணணுன்னா இந்த பிரிட்ஜு மேலே வந்து நின்னோன்னா நல்லா டவர் கிடைக்கும். இந்த பிரிட்ஜு மேலே நின்றுட்டு தான் எல்லாருமே ஃபோன் பண்ணிட்டு வந்தாங்க. நான் வந்து ஃப்ளட்டு வந்த டைமில் வந்து எங்கள் ஏரியாலலாம் எதுவும் அஃபெக்ட் ஆகலை. இந்த சைடு இந்த பல்லாவரம் அந்த சைடெல்லாம் ஃபுல்லாக அஃபெக்ட் ஆகிடுச்சு. ஏஸ், ஏர்போர்ட் ஸ்ட்ரெயிட்டாக போகணும். ஏர்போர்ட் கிட்ட வந்துட்டோம். டிராஃபிக்கே இல்லாதனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டோம். டிராஃபிக்கெலாம் இருந்தால் வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் இல்லை 45 minutes ஆகும். இப்போ டிராஃபிக்கே இல்லாதனால அப்படியே சூப்பராக இருக்குது. ரோடெல்லாம் பயங்கரமாக இருக்குது பாருங்கள். இது ஆலந்தூர்,
இந்த இடத்தோட பேரு ஆலந்தூர். இந்தியன் ஆர்மி ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி, இங்கே தான் வந்து இந்த இந்தியன் ஆர்மிக்காக ட்ரைனிங்லாம் நடத்துவாங்க. எஸ் நம்ம ஏர்போர்ட் கிட்டத்தட்ட வந்துட்டோம். இதோ ஸ்ட்ரெயிட்டாக தெரியுது பார்த்தீங்களா ஒரு சிக்னல், அந்த சிக்னல் தாண்ட உடனே லெஃப்ட் சைடில் பென்ஸ் ஷோரூம் வரும். ஆமாம் இருங்க, அந்த பென்ஸ் ஷோரூமை நான் உங்களுக்கு காட்டுறேன். அதோ தெரியுதா கண்ணாடி வச்ச ஒரு பில்டிங்கு லெஃப்ட் சைடில், அதுதான் வந்து பென்ஸ் ஷோரூமு. இப்போ காரெல்லாம் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக நான் வந்து பார்த்தப்ப காரெலாம் எதுவுமே இல்லை. இதுதான் வந்து பென்ஸ் ஷோரூமு, கார் எதுவுமே இல்லை, மொத்தமாக காலியாக இருக்குது பென்ஸ் ஷோரூமே. இதோ ரைட் சைடில் இருக்கிறதாங்க ஏர்போர்ட்டு. என்ன ஒரு ஃப்ளைட்டு கூட காணோம், ஃப்ளைட்டே தெரிய மாட்டேங்குது. இங்கேருந்து நின்று பார்த்தா ஃப்ளைட்டெல்லாம் தெரியும். அப்போல்லாம் இங்கே தான் நின்று பார்த்துட்ருப்பாங்க எல்லோரும். சரி வாங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பார்ப்போம். ஆக்சுவலி இப்போ நம்ம போகிற இடம் வந்து ஒரு அது என்ன சொல்லுவாங்க குவாரி. ஆமாம் அது ஒரு குவாரி, ஆனால் வந்து சூப்பராக இருக்கும் லொக்கேஷன் பார்க்குறதுக்கு. நடுவில் ஒரு லேக் மாதிரி இருக்கும், சுற்றி அப்படியே மலை மலையாக இருக்கிறதுனால வந்து பயங்கரமாக இருக்கும். அதுவும் அங்கே ஒரு ஃப்ளைட்டோட விங்கு மட்டும் தெரியுது, அந்த லாஸ்ட் எண்டு பார்ட்டு மட்டும் தெரியுது, ஃப்ளைட்டோட எண்டு பார்ட்டு மட்டும். நான் கூட இது வரைக்கும் ஃப்ளைட்டில் போனதில்லைங்க, எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் போயிருக்காங்க, நான் போனதில்லை. அப்போ அது ஃப்ளைட்டு தெரியுது, ஒன்று ரெண்டு ரெண்டு ஃப்ளைட்டு நிற்கிது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, எனக்கு இங்கேருந்து பார்க்க தெரியுது. கேமரா எப்படி தெரியுதுன்னு எனக்கு சரியாக தெரியல. எஸ் ஏர்போர்ட் கிட்ட வந்தாச்சு. கிட்டத்தட்ட இங்கேருந்து வந்து லெஃப்ட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம் இந்த சிக்னல் வந்து இந்த சிக்னலில் லெஃப்ட்டுன்னு நினைக்கிறேன். இங்கே தான் இங்கே ஒரு லெஃப்ட்டு வரும், இந்த லெஃப்ட்டு தான். ஓ மை காட், சிக்னல் ரெட்டு போட்டாங்க. இந்த ரோடெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு. ஏன்னா வந்து பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் போகிற ரோடு அப்படிங்கிறதுனால மெயின்டைன் பண்ணுறாங்களா என்னென்னு தெரியல, ஆனால் சூப்பராக இருக்கும். சின்ன வயசுலேருந்து நான் இந்த சைட்லாம் வரேன், அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் ரோடு எல்லாமே செம்மையாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலி இந்த லெஃப்ட்டு தான் பார்த்துக்கோங்க. இது ஏதோ ஏஎம் ஜெயின் காலேஜ் அப்படின்ருக்கு, ஒரு போர்டெலாம் இருக்குது, ஹுண்டாய் ஷோரூம் இருக்குது. இந்த ஹுண்டாய் ஷோரூம் லெஃப்ட்டு தான் நம்ம திரும்பணும் அந்த இடத்துக்கு போகணுன்னா. நீங்கள் யாராவது போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏர்போர்ட் ரோட்டில் வந்தீங்கன்னா ஒரு ஹுண்டாய் ஷோரூம் வரும், அந்த ஹுண்டாய் ஷோரூம் லெஃப்ட்டில் திரும்பணும். ஒரு சப்வே மாதிரி போகுது, அந்த சப்வேக்குள்ளே தான் வரணும். இங்கேருந்து அநேகமாக ஒரே ரோடு தான் நினைக்கிறேன். ஐயோ சூப்பராக இருக்குங்க சப்வே, வேறு லெவலில் இருக்குது. இந்த படத்துலலாம் பார்க்குற மாதிரியே இருக்குது சப்வே. ஐயோ இன்னும் சப்வேல ஸ்பீட் பிரேக்கர்லாம் வச்சுருக்காங்க. சப்வேல எதுக்கு ஸ்பீட் பிரேக்கர்னு தான் புரியல எனக்கு. தள்ளு வண்டி கடைலாம் இருக்குது. ஆனால் இங்கே வர வர இன்னும் ரொம்ப சில்லுன்னு இருக்குது, நல்லா சில்லுன்னு காற்று அடிக்குதுங்க. ஏதோ ஃபிஷ் மார்க்கெட்டுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி எனக்கே இந்த இடத்துக்கு வழியெல்லாம் தெரியாது, நாங்களே கூகுள் மேப் வச்சு தான் வந்துட்டுருக்கோம். கூகுள் மாதாஜி எப்படி சொல்கிறாங்களோ அப்படி போக வேண்டியது தான். அப்பா இப்போ இந்த கூகுள் மேப் இருக்கிறதுனால ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க, இல்லைன்னா வந்து நிறைய இடத்துல கேட்டு கேட்டு போனோம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.
ஆனால் சில டைம் கூகுள் மேப் ரொம்ப அப்படியே டென்ஷன் பண்ணுங்க. கிட்டத்தட்ட யூ ரீச் த லொக்கேஷன் அப்படின்னும் பார்த்தா சுடுகாட்டில் கொண்டு வந்து நிறுத்தும். நான்லாம் அந்த மாதிரி நிறைய தடவை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். தெரியாத இடத்துக்கு போவோம், லாங்கெலாம் போகும்போது இன்னும் ரொம்ப டென்ஷன் பண்ணும். இதுவாவது பரவாயில்ல, ஏதோ சென்னைக்குள்ளேயே இருக்குது, எங்கேயாவது யாரையாவது கேட்டு வந்துடலாம். தெரியாத ஊரில் போயிட்டு நம்ம எப்படி வர்றது கேட்டு. இது ஏதோ ஊர் மாதிரி இருக்கு. ஆமாம், ஏதோ ஊர் தான், ஆனால் என்ன ஊருன்னு தான் தெரியல. ஒரு வழியாக வந்துட்டோம். இடம் பார்க்கவே பயங்கரமாக இருக்கு. பியூட்டிஃபுல் லொக்கேஷனு நான் இதுனா இவ்வளோ கொடூரமாக இருக்குது. இருங்க, நான் வந்து எங்கேயாவது நின்று காமிக்கிறேன் உங்களுக்கு. எப்பா பாறை பாறையாக இருக்குது. கடவுளே பார்த்துறா, இந்த பக்கம் வழி இருக்குடா. அப்பாடா, ஐயோ, இங்கே வண்டி எத்தனை வர முடியாதா? வண்டியில் எத்தனை முடியாது, காட்டு வழி ரோடு அது வரைக்கும் போகலாம். கீழே போய் நடந்து போகணும்னா போகலாம், போகலாம். இங்கேருந்தே ஒரு வியூ. தண்ணியை தட்டு போகலாம். அப்பா வேறு லெவலில் இருக்கு. எப்பா எவ்வளோ ஹைட்டாக இருக்குது. இங்கேருந்து எப்படி கேமராவில் தெரியுதுன்னு தெரியல. ஸோ இப்போ பயங்கர ஹைட்டாக இருக்கு. டேய் கம்மு நிறா அடி, வேற ஏட்டா பயமுறுத்துறேன், ரொம்ப பயமுறுத்துறானே இவன் வேற. சரி வாங்க, நம்ம அப்படியே கீழே போலாம். அட்வென்ச்சரா என்ன சறுக்கினே போக போறியா என்ன? போங்க தம்பி போங்க. பாத்துரா. அப்பாடா அப்பாடா, என்னடா இவ்வளோ ஸ்லோப்பாக இருக்கு இடமே. நம்ம அந்த சைட்லேருந்து வந்தால் அது அந்த வரும்னு நினைக்கிறேன். இந்த குவாரி உள்ள போனா உங்களுக்கு என்ன பரவ, ஜாலியா இருக்கீங்க. லைஃபை எவ்வளோ என்ஜாய் பண்ணணுமோ பரத்த மாதிரி என்ஜாய் பண்ணுங்க எல்லாரும். பண்ணுங்க, ஜாலியா இருப்பீங்க. பரத்த மாதிரி வாழ்ந்தீங்கன்னா லைஃப் அவ்வளோ என்ஜாய் பண்ணலாம். பாருங்க வழி எல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. அப்போ இங்கேருந்து உருண்டு விருண்டு போனால் என்ன ஆகுது, அப்படியே உருண்டுனே போயிடுவாங்க போலே. அப்பா வந்துட்டோம் கீழே, யாருமே இல்லை. நாங்கள் வரும்போது பசங்கள்லாம் இருந்தாங்க, அவங்க கூட போயிட்டாங்க. பால் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்களா? அவங்க விளையாடி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்பா இது உள்ள பைக் கொண்டு வந்தேன்னு ஏன் சூப்பராக ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம். உன் பைக் கொண்டு வரலாம், என் பைக் கொண்டு வரலாம், ஏற்றிடலாம். மற்றவங்க பைக்கெல்லாம் எப்படி ஏற்றினா? ஏய் அவன் இவன் இருக்கான்ல, மத்தின் இல்லடா, பாய்ஸ் படத்தில் ஒருத்தர் குண்டான் அடிச்சிருப்பான்ல. ஆமாம், அவன் இங்கே ஃபோட்டோ ஷூட் பண்ணான்டா பைக்கெலாம் எடுத்துகிட்டு வந்து. இங்கேயா? ஆமாம், இங்கே தான். எப்படி பைக் எடுத்துகிட்டு வந்தானோ, எப்படி பைக் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு தெரியல. அப்போ வந்துட்டோம். அங்கே எதோ கொட்டி வச்சுருவாங்க பாரு, வழி வராத மாதிரி நடுவில் போகிறாங்க. ஆமாம், மழை மாதிரி இருக்குது. எங்கேயா பாம் கீம் வச்சுருக்க போகிறாங்கடா. நம்ம வர நேரட்டா மாறி வெடிச்சு கிடிச்சு தொலைய போய் தண்ணிலாம் எடுத்துப்பாங்க. அப்பா இங்கே இருந்து பாருங்க அப்படிங்கப்பா. ஓப்போ பாத்துரா. அப்பா நான் பைக் எடுத்துகிட்டு வரலான்னு நினச்சேன், நான் பைக்கெல்லாம் கொண்டு வரலான்னு நினச்சேன். இங்கே பைக்கெல்லாம் எதுவுமே எடுத்துகிட்டு வர முடியல.
ஆனா இதுவே பயங்கரமா இருக்கு. பிரேக் அடிச்சா வழுக்கிறது இல்ல, திருப்பி எப்படி ஏத்துறது அங்க பாரு, வழிய பாரு எப்படி இருக்குது பாரு வழி. இது மேல நம்ம எப்படி ஏத்தி எப்படி எடுத்துட்டு போறது அப்பா. கிட்டத்தட்ட எவ்வளவு கிட்ட வந்துடுவோம். அப்பா ஒரு வழியா வந்துட்டோம். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, அங்க பாருங்க வேற லெவல்ல இருக்கு. கேமரால பார்க்க எப்படி தெரியுதோ ஆனா இங்க இருந்து பார்க்க செம்மையா இருக்கு. அப்பா எல்லா மலையும் பயங்கரமா பெருசு பெருசா இருக்கு. யாரும் வரல, நானும் பரத் மட்டும்தான் வந்திருக்கோம். பரத்தை பார்த்துருக்கீங்க, ஃபேமஸ் ஸ்டார் நம்ம சேனல்ல. நம்ம சேனல்ல பயங்கர ஃபேமஸ் பரத் தான். பரத்துக்காக ஒரு செப்பரேட்டா ஒரு பிளாக், ஒரு பிளாகே பண்ணியிருக்கோம் நம்ம பரத்துக்காக. புறாவா தம்பி, முதலுக்கு இதுல ஏதாவது இருக்க போகுது. கொஞ்சம் தூரமாவே இருங்க, பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. நான் சென்டர்ல நின்றுட்டு உங்களுக்கு வியூ காமிக்கிறேன். என்னது பாருங்க அப்பா, அடேங்கப்பா இந்த மலை எவ்வளவு பெருசா இருக்கு. சரி ஏ செம்மையா இருக்கடா, போட்டிங் எல்லாம் பண்ணலாம் போல, அந்த லெவல்ல இருக்கு. இல்ல இல்லடா, இது வரைக்கும் தான் வர முடியும், உள்ள வரைக்கும் வரலாம். அவங்க அங்க இருந்து எங்கேயோ போட்டோ எடுப்பாங்க. நம்ம இப்ப இந்த சைடு வந்தோம்ல, இங்க இருந்து அப்படியே போட்டோ வியூ போட்டோ எடுக்கலாம். அப்பா பயங்கரமா இருக்கு எல்லாமே பாருங்க. வேவ்ஸ் எல்லாம் சூப்பரா வருது, இந்த வேவ்ஸ் எல்லாமே பயங்கரமா வருது. என்ன பண்றீங்க பரத்? கள்ளத்துக்கு அடிப்போம். கள்ளத்துக்கு அடிக்கிறீங்களா? அப்பா சூப்பரா இருக்குல்ல இடம், போட்டோ ஷூட் பண்ணா சூப்பரா இருக்கும் இங்கெல்லாம். ஆமா நம்ம வந்து இன்னொரு நாள் வந்து வருவோம் இந்த இடத்துக்கு. பரத்து தான் என்ஜாய் பண்ணுறாப்புல. ஆமாண்டா ஆழம் தான்டா. வேவ்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்கு. வேவ்ஸ் அப்படியே டைம் லேப்ஸில் காமிக்கிறேன் பாருங்க. டைம் லேப்ஸ் கம்மிங் இன் 3, 2, 1. இப்போ ஒரு வழியாக இண்டிபெண்டன்ஸ் டே ரைடு வந்து நல்லா தான் போச்சு. இடம்லாம் சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் லைக்கு ஷேரு கமெண்ட் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாமே பண்ணிவிடுங்க. பாய் கைஸ்.